ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய பீட்டா டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல் பீட்டா கலெக்ஷன் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் பிளான்ட் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஹைடிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபிஷ் ரூம் டூர் கேட்டிருந்தீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 மந்த் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவே அந்த வீடியோ பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபீமேல் கலெக்ஷன் காட்டுறேன். அதுமாதிரி ஃபீமேலில் ஒரே டாக்கில் வைக்கலாம், பட் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, தாராளமாக வைக்கலாம். பட் ஆனால் ஹைடிங் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். சப்போஸ் நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கலனா பீட்டா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், அதனால் சண்டையாக நடக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா WWE மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதில் ராயல் ரம்பிள் மேட்ச்சும் பார்த்துருப்பீங்க. இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் அடிச்சு பாடுங்க. அதே மாதிரி தான் ஃபீமேல் பீட்டாவாக இருந்தாலும் இஷ்டத்துக்கு அது பாட்டு அடிச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பீட்டா அந்த அளவுக்கு சண்டை போடாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சண்டைலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 செகண்ட்லாம் 3 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் பிளான்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹைடிங் ஸ்பேஸும் இருக்குது. கோக்னட் செல் வச்சுருக்கேன். வீக்காக இருக்க பீட்டா பார்த்தீங்கன்னா அந்த கோக்னட் செல்லில் போய் ஹைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ் பிளான்ட்டும் இருக்கும், அதில் போய் நிறைய பீட்டா ஹைட் ஆகும். பீட்டாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்ஷு ஃபீமேல் பீட்டாவாக இருந்தாலும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் பிளான்ட் நிறையா கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் தான் கொடுத்துருக்கேன். ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் தான். ஃபாக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மை நம்ம போட்டு வச்சா போதும், அதுவே டேங்க் ஃபுல்லாக வளர்ந்துடும். அதேமாதிரி ஃபாக்ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லைட் தேவை. யூஸ்வலாக ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் தான் வைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்டோர் டேங்கில் வச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட்டு கொடுத்தாகணும், இல்லைனா அது இலை எல்லாமே கொட்டி போயிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் பிளான்ட்டில் வேறு எதுவுமே கிடையாது, மிதக்கக்கூடிய பிளான்ட்டெல்லாம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம டேங்குக்கு எந்த மாதிரி தேவையோ அது மாதிரி ஈஸியாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த கோக்னட் செல்லை வந்து அந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டில் வச்சு ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஒரே டேங்கில் தாராளமாக ஃபீமேல் பீட்டா விடலாம், பட் ஆனால் டேங்க் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் ஆச்சு இருக்கணும். அதேமாதிரி லைவ் பிளான்ட் கண்டிப்பாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹைடிங் ஸ்பேஸும் நிறையா இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் ப்ரீடிங் விட போகிறீங்கன்னா ஒரே டேங்கில் இருக்க பீட்டாவை எடுத்து நீங்கள் ப்ரீடிங் விடாதீங்க. நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் ஒரு வாரம் அந்த பீட்டாவை தனியாக செப்பரேட்டாக வேறு டேங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி ப்ரீடிங் முடித்த பிறகு பீட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த டேங்கில் விடாதீங்க. அதேமாதிரி அந்த பீட்டாவையும் நீங்கள் தனியாக ஒரு டேங்கில் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த டேங்கில் விடுங்க. இதில் இருக்க சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் பீட்டாக்கு டிசீஸ் வந்தாலும் ஈஸியாக மற்ற பீட்டாக்கும் டிசீஸ் பரவோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டேங்கை ரொம்ப க்ளீனாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா உங்கள் பீட்டாக்கு ஈஸியாக டிசீஸ் பரவோம். இதில் இருக்க பீட்டா எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். பாதிக்கு மேலே பீட்டா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு கிஃப்டாக கொடுத்தது தான். ஸோ அதனால் இந்த பீட்டாவும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பீட்டாவும் நான் சேஃபாக வச்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.